ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் பறிதான் வந்திருக்கோம். நான் போன மாதம் வீடியோ போட்டிருந்தேன், அத்திப்பழம் வேணால் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ எங்களால் சென்ட் பண்ண முடியல, ஏன்னா மரத்தில் வந்து அத்திப்பழம் இல்லை, எல்லாம் காய் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு மரத்தை மட்டும் பழுத்துருக்கு, அதனால் அங்கே வந்திருக்கோம். இந்த விட பேக் எடுத்து போட. ஸோ இன்றைக்கி நாங்கள் டெலிவரி பண்ண போகிறோம் எல்லாத்தையும். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் நிறைய இடத்துல தேடி பார்த்தோம், எந்த மரத்துலையுமே இல்லை, இந்த மரத்தில் மட்டும்தான் இருக்குது, அதனால தான் இந்த மரத்துக்கு வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், கேமரா ஏற முடியவில்லை, இது ரொம்ப ஏத்தாப்புல எப்படியா. கீழே இருந்து பார்க்கும்போது நிறைய பழம் இல்லாத மாதிரி தெரிஞ்சு, ஆனால் மேலே வந்து பார்த்தா பழம் சூப்பராக இருக்குது. பாருங்க, கையை கீழே போட்டாங்க, தெரிகிறதா? கையை கீழே போட்டான், போயிட்டுறப்போ என்ன ஒரு சிரிப்பு, கரெக்டாக சிரிப்புனா. அத்திப்பழம்லாம் ஒவ்வொன்றும் வேறு லெவலில் இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலையில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது, ஏன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மூங்கல் இருக்குது, பக்கத்துலேயே மூங்கல் ஃபுல்லாக படர்ந்துருக்கிறதுனால அவ்வளோ பறிக்க முடியாது, கொஞ்சம் மட்டும் தான் பறிக்க முடியும். ஒரு வழியாக மரத்தில் ஏறி வந்துவிட்டோம். இப்போ வந்து பழத்தை மட்டும் பறித்து போட்டுடலாம். ரொம்ப பழமாக பறித்தா கெட்டு போயிடும், அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிறத நல்லா கொஞ்சம் பழுக்கிற தர வந்து பறிச்சிடலாம். நீ வந்துடுவே போ. இந்த கலையில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது, ஏன்னா மற்றதெல்லாம் மூவில் இருக்குது, அதில் இருக்க முடியாது. பார்த்துப்படா. தேன் இருக்கா? நல்லாக்குதாண்ணா? அங்கே ஒருத்த பாருங்க, சாமி ஒன்று இருக்கான். இங்கே பாருங்க, கிளை ஃபுல்லாக அத்திப்பழமாக தான் இருக்குது. காட்டுற பாருங்க, கிளை கிளை தான். அந்த பக்கம் கூட ஃபுல்லாக வந்துருக்கு. அந்த கிளையில வந்து ஃபுல்லாக பறித்து முடிச்சிட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பறிச்சிட்டு இருக்கான். பறிச்சு போடு அத்தி பழத்தை டெலிவரி பண்ணுறோம். இருக்கா இல்லையா? சூப்பராக இருக்கு பாரு. வந்துகிட்டே இருக்குதே, நிறைய மணி வந்துட்டே இருக்கேன்டா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ மேலே கிடச்சிருக்கோம். இது இப்போதைக்கு போதும், ஏன்னா நிறைய பறித்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை, அதனால தான். யார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு இந்த அத்திப்பழத்தை வந்து பேக் பண்ணி அனுப்பணும், அதனால் வீட்டுக்கு போயிடலாம். இதுதான் எங்கள் ஊருக்கு போகிற வழி. பறிச்சுட்டு வந்த அத்திப்பழத்தை தரையில் கொட்டி பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தரை நல்லா க்ளீனாக இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. தரை சுத்தமான டைல்ஸில் தான் போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே மரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ கிடச்சிது. இதெல்லாம் நல்லா பேக் பண்ணி இன்றைக்கி டெலிவரி பண்ணிடலாம். உங்களுக்கும் யாருக்காச்சும் அத்திப்பழம் வாங்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கும்போது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணால் மட்டும் போதும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க.